இந்த வீடியோல நம்ம வந்து யூசேஜ் ஆஃப் ஷுடன்ட், அதுக்கப்புறம் அப்தக் அபிதக், அதுக்கப்புறம் கொஞ்சம் வொகாபுலரி வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து யூசேஜ் ஆஃப் ஷுட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதாவது தமிழ்ல வந்து வேர்ப் கூட நும் அப்படின்ற சத்தம் வந்துச்சு அப்படின்னா செகண்டரி சப்ஜெக்ட் வேர்ப் பிளஸ் நா பிளஸ் ஹே யூஸ் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதோட நெகட்டிவ் பார்க்க போறோம். வேற ஒன்றும் கிடையாது, அது கூட நெகி அப்படின்றது சேர்த்தனம்னா போதும். அதாவது வேர்ப் கூட கூடாது அப்படின்னு வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீ போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அதோட ஆப்போசிட்னு நீ போகக்கூடாது, நீ செய்யணும் நீ செய்யக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஷுட், இது வந்து ஷுடன்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா செகண்டரி சப்ஜெக்ட் அதாவது முஜே துஜே உசே இசே உஸ்கோ இஸ்கோ ஆப்கோ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அது கூட நெகி போட்டுட்டு வேர்ப் பிளஸ் நா பிளஸ் ஹே. ஸோ வேர்ப் எப்பவும் போல வந்து அந்த ஓ சவுண்ட் எடுத்துட்டு நான் சேர்த்திக்கணும். அதாவது ஆனா ஜானா ஆவோன்னு இருந்துச்சுன்னா ஓ சவுண்ட் எடுத்துட்டு நான் சேர்த்திக்கணும். ஆனா ஜானா லேனா தேனா அந்த மாதிரி அது கூட வந்து ஹே. ஸோ வேர்ப் பிளஸ் கூடாது, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து செகண்டரி சப்ஜெக்ட் பிளஸ் நெஹி பிளஸ் வேர்ப் பிளஸ் நா பிளஸ் ஹே. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஸ்டைல் அப்படின்றனால சில பேர் வந்து நெஹி வரனால ஹே அவாய்ட் பண்ணிட்டும் பேசுவாங்க. நான் போகக்கூடாது முஜே நெஹி ஜானா ஹே. முஜே நெஹி ஜானான்றது ஸ்டாப் பண்ணிங்கனாலும் ஓகே தான். முஜே நெஹி ஜானா ஹேன்னு சொல்ல முஜே நெஹி ஜானா அதோடையும் நிறுத்திக்கலாம். அதாவது ஐ ஷுடன்ட் கோ. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு மீனிங் வரும். எனக்கு போக வேண்டாம் அந்த மாதிரி, அதாவது எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு போக வேண்டாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அந்த மாதிரி மீனிங்லையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அந்த நம்ம சொல்ற டோன் அந்த ஃபுல் கான்வர்சேஷன் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி இதில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ நான் போகக்கூடாது அப்படின்னு, அதாவது எனக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாது, அங்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதை நான் மீறக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது முஜே நெஹி ஜானா அந்த டோன் வச்சு தான் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். முஜே நெஹி ஜானா ஹே இல்லை முஜே நெஹி ஜானான்னு சொன்னோம்னாலும் ஓகேதான். அவள் போக கூடாது உசே நெஹி ஜானா ஹே. உசே நெஹி ஜானா ஹே இத கேள்வியா கேக்குறக்கு, நான் போக கூடாதா கியா முஜே நெஹி ஜானா, அவள் போக கூடாதா கியா உசே நெஹி ஜானா, நான் ஏன் போக கூடாது முஜே கியூ நெஹி ஜானா, அவள் எப்படி போக கூடாது உசே கைசே நெஹி ஜானா. இனி வரதெல்லாம் நான் அப்படியே ரீட் அவுட் பண்ணிட்டு வரேன். பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஷூட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதே இதுல வந்து நெஹி அப்படின்றது சேர்த்த போற கூடாது அப்படின்னு வர்றதுக்கு அவ்வளவுதான். நீ வரக்கூடாது துமே நெஹி ஆனா ஹே. நீ வரக்கூடாதா கியா துமே நெஹி ஆனா ஹே. நீ எடுக்க கூடாது துமே நெஹி லேனா ஹே. நீ எடுக்க கூடாதா கியா துமே நெஹி லேனா ஹே. நீ செய்யக்கூடாது துமே நெஹி கர்னா ஹே. நீ செய்யக்கூடாதா கியா துமே நெஹி கர்னா ஹே. நான் பேசக்கூடாது முஜே நெஹி போல்னா ஹே. நான் பேசக்கூடாதா கியா முஜே நெஹி போல்னா ஹே. நான் சொல்லக்கூடாது முஜே நெஹி கெஹனா ஹே. நான் சொல்லக்கூடாதா கியா முஜே நெஹி கெஹனா ஹே. நான் அனுப்பக்கூடாது முஜே நெஹி பேஜ்னா ஹே. நான் அனுப்பக்கூடாதா கியா முஜே நெஹி பேஜ்னா ஹே. அவன் வரக்கூடாது உசே நெஹி ஆனா ஹே. அவன் வரக்கூடாதா கியா உசே நெஹி ஆனா ஹே. ரோஹன் போக கூடாது ரோஹன் கோ நெஹி ஜானா ஹே. நேம்ஸ் வரும்போது செகண்டரி சப்ஜெக்டா மாத்தும் போது நேம் கூட போ அப்படின்றத சேர்த்திக்கணும். ரோஹன் கோ நெஹி ஜானா ஹே. ரோஹன் போக கூடாதா கியா ரோஹன் கோ நெஹி ஜானா ஹே. அவன் செய்யக்கூடாது உசே நெஹி கர்னா ஹே. அவன் செய்யக்கூடாதா கியா உசே நெஹி கர்னா ஹே. அவள் பேசக்கூடாது உசே நெஹி போல்னா ஹே. அவள் பேசக்கூடாதா கியா உசே நெஹி போல்னா ஹே. சவிதா எடுக்கக்கூடாது சவிதா கோ நெஹி லேனா ஹே. சவிதா எடுக்கக்கூடாதா கியா சவிதா கோ நெஹி லேனா ஹே. அவள் வரக்கூடாது உசே நெஹி ஆனா ஹே. அவள் வரக்கூடாதா கியா உசே நெஹி ஆனா ஹே. நான் ஏன் போகக்கூடாது முஜே கியூ நெஹி ஜானா ஹே. நீ ஏன் கேட்கக்கூடாது துமே கியூ நெஹி பூச்சனா ஹே. நீ ஏன் வரக்கூடாது துமே கியூ நெஹி ஆனா ஹே. ரிஷி ஏன் கொடுக்கக்கூடாது ரிஷி கோ கியூ நெஹி தேனா ஹே. ரிஷி ஏன் தரக்கூடாது ரிஷி கோ கியூ நெஹி தேனா ஹே. ரெண்டும் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னால் ஓகேதான், தரக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னால் ஓகேதான். அவர்கள் ஏன் அனுப்பக்கூடாது உனே கியூ நெஹி பேஜ்னா ஹே. நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது ஹமே கியூ நெஹி கெஹனா ஹே. இப்போ
இந்த மூணு இது பார்க்கலாம். இது வந்து என்னன்னா, நீ ஏன் அவனுக்கு நீ சாரி நீ அவனுக்கு ஏன் அட்வைஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து என்னன்னா, நீ ஏன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது நம்ம வந்து உரிமையில கேட்போம் இல்லைங்களா. நீ இப்படி ஒரு சஜஷனா சொல்லுவோம், அதாவது நீ இது செய்யக்கூடாது, நீ ஏன் செய்யக்கூடாது அந்த மாதிரி கேள்வியா கேட்கல. நம்ம வந்து கேட்போம் இல்லைங்களா, நீ இவ்வளவு சம்பாதிக்கிறல, நீ ஏன் உனக்குன்னு ஒரு வீடு வாங்கி கூடாது, நீ ஏன் உனக்குன்னு ஒரு வண்டி வாங்கி கூடாது அந்த மாதிரி, அதாவது ஒரு பாசிட்டிவா அவங்களை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இது கேள்வி கிடையாது, இது வந்து ஜென்ரலா வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு சஜஷன் மாதிரி சொல்றது. நீ இவ்வளவு சம்பாதிக்கிறல, நீ ஏன் அதை பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்றல, இதையே நீ சேமிக்க கூடாது அந்த மாதிரி சொல்றது. நீ அவனுக்கு ஏன் அட்வைஸ் பண்ணக்கூடாது, இது வந்து எப்படின்னா, உன்னதான் வந்து அவன் அவ்வளவு ட்ரஸ்ட் பண்றான், உன்னா உனக்கு உன் மேல அவன் அவ்வளவு பிரிய வச்சிருக்கான், நீ சொன்னா அவன் கேட்பான், நீ ஏன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கேக்குறது. துமே உசே உபதேஷ் கியூ நெஹி கத்தே தும், சாரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து செகண்டரி சப்ஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டோம், ஓகே, பிரைமரி சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம நல்லா ஞாபகம். சோ இந்த கர்த்தே லேத்தே தேத்தே இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் போட்டு பேசணும். தும் உசே உபதேஷ் கியூ நெஹி கர்த்தே, அதாவது இவ்வளவு பேசுறல, நீ ஏன் போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது, உன் பேச்சுதான் அவன் கேக்குறான்ல, நீ ஏன் அவனுக்கு அட்வைஸ் கொடுக்க கூடாது அந்த மாதிரி சொல்றது. ஓகே, இதே வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்லயே வந்துட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நீ ஏன் அவனுக்கு அட்வைஸ் கொடுக்க கூடாது, அதாவது உனக்கு ஏன் அந்த உரிமை இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி கேட்கறோம் அப்படின்னா, அப்ப வந்து இந்த தும் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தும்மேன்றத யூஸ் பண்ணிக்கணும். தும்மே உசே உபதேஷ் கியூ நெஹி தேனா ஹே அப்படின்னு வந்துடும். ஓகே, தேனா ஹே, சோ இல்ல கர்ணா ஹேனு சொன்னோம்னாலும் ஓகே. இந்த மேல நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லைங்களா, அது சோ அந்த இடத்துல வந்து என்னன்னா, வை ஷுடன்ட் யூ அட்வைஸ் ஹிம் அப்படின்னு வந்துடும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ ஏன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த லிட்ரலாவே கேக்குற மாதிரி, ஏன் அது அதுல என்ன தடை, உனக்கு அந்த உரிமை கிடையாதா அந்த மாதிரி கேக்குறது, ரீசன்ஸ் கேக்குறது. சோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இதை யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் மாதிரி நம்ம பேசுறது. தும் முசே உபதேஷ் கியூ நெஹி கர்த்தே, நீ ஏன் ஒரு வண்டி வாங்க கூடாது. தும் ஏ காடி கியூ நெஹி கரீதலேத்தே, தும் ஏ காடி கியூ நெஹி கரீதலேத்தே, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நீ ஏன் ஒரு வண்டி வாங்கிக்க கூடாது அந்த மாதிரி கேக்குறது. ஓகே, இதே வந்துட்டு நீ ஏன் ஒரு வண்டி வாங்கக்கூடாது அப்படின்னு, அதாவது அவங்க வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டோம், ஏன் வாங்கக்கூடாதுன்னு நம்ம ரீசன் கேக்குறோம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா துமேன்னு வந்துடும். இந்த இடத்துல வந்து தும்முக்கு பதில துமேன்னு போட்டுணும். துமே ஏ காடி கியூ நெஹி கரீதனாக அப்படின்னு வந்துடும். அதாவது நீ ஏன் வந்து வண்டி வாங்க கூடாது, என்ன ரீசன், நீ வண்டி ஓட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறது. நீ ஏன் ஒரு வீடு கட்டக்கூடாது. தும் எக்கர் கியூ நெஹி பன்வா லேத்தே, தும் எக்கர் கியூ நெஹி பன்வா லேத்தே, அதாவது நீ ஏன் உனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்க கூடாது, எதுக்கு எத்தனை நாள் இப்படியே வாடகை வீட்டுல இருக்கிறதா உனக்கு உத்தேசம் அந்த மாதிரி கேக்குறது. சோ இதனாலதான் இந்த ஷேட்ஸ்ல நான் இதை கொடுத்துருக்கேன். நாம் அப்படி பேசக்கூடாது, வி ஷுடன்ட் டாக் லைக் தட் அந்த மாதிரி. ஹமே வைசே பாத் நெஹி கர்னி ஹே, பாத் அப்படிங்கிறது ஃபெமினைன் டேர்ம், அதனால இந்த இடத்துல வந்து நான் கர்னின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்க கர்ணான்னு போட்டீங்கனாலும் அக்செப்டபிள் தான், நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஹமே வைசே பாத் நெஹி கர்னா ஹேன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். நீ எங்களை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. துமே ஹம்கோ பரேஷான் நெஹி கர்னா ஹே, துமே ஹம் துஜேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், துஜேன் தும்கோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், துமேனு சொன்னோம்னாலும் ஓகே தான். துஜே ஹம்கோ பரேஷான் நெஹி கர்னா ஹே, இதை அதன் மேல் நீ வைக்க கூடாது. இசே உஸ் பர் நெஹி ரக்னா ஹே துமே. சோ இது வந்து ஆர்டர் நம்ம எப்படி வேணாலும் போட்டு பேசிக்கலாம். இந்த துமேங்கிறது வேணா ஸ்டார்டிங்லயும் போடலாம். துமே இசே உஸ் பர் நெஹி ரக்னா ஹே எப்படி வேணாலும் சொல்லலாம், இல்லனா வந்து எண்ட்ல போட்டோம்னாலும் ஓகே தான். இசே உஸ் பர் நெஹி ரக்னா ஹே துமே. திவ்யா இப்படி பொய் சொல்லக்கூடாது. திவ்யா கோ ஐசே ஜூட் நெஹி போல்னா ஹே, திவ்யா கோ ஐசே ஜூட் நெஹி போல்னா ஹே. நாம் அங்கே போக கூடாதா. கியா ஹமே வஹா நெஹி ஜானா ஹே, கியா ஹமே வஹா நெஹி ஜானா ஹே. நான் அவளை கேள்வி கேட்க கூடாதா. கியா முஜே உஸ்கோ சவால் நெஹி கர்னா ஹே, சவால் நெஹி பூச்சனா ஹேன்னு கேட்டக்கூடாது. இது நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இப்ப வந்து கேள்வி கேட்க கூடாத, நம்ம தமிழ்ல சொல்லும்போது கேள்வி கேட்பது அப்படின்னு சொல்லுவோம், பட் ஹிந்தியில வந்து சவால் கர்ணா அப்படின்னு வரும். ஓகே, சவால் பூச்சுனான்னு நம்ம சொல்ல மாட்டோம், சவால் அப்படின்னா வந்து கேள்வி, கேட்பதுக்கு வந்து கர்ணா அப்படின்னு வந்துடும், சவால் கர்ணா. கியா முஜே உஸ்கோ சவால் நெஹி கர்ணா ஹே, ஆக்சுவலா இது வந்து க்வெஸ்சன் மார்க், இங்கேயும் க்வெஸ்சன் மார்க் தான் வரணும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் இது வந்து PDFல கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன்.
जीवा इंद वेलिये सेय्य कूडादा, क्या जीवा को यह काम नहीं करना है, क्या जीवा को यह काम नहीं करना है। राधा येन अवन कूड पोक कूडादु, राधा को उसके साथ क्यों नहीं जाना है, राधा को उसके साथ क्यों नहीं जाना है। नांगल यारुडन पोक कूडादु, हमें किसके साथ नहीं जाना है, हमें किसके साथ नहीं जाना है। नींगल इदे एंगे पोड़ कुड़ाद, आपको इसे कहाँ नहीं डालना है, आपको इसे कहाँ नहीं डालना है। नाम येन अदे सेय कुड़ाद, उसे हमको क्यों नहीं करना है, उसे हमको क्यों नहीं करना है। सो इप्पा वंदते नम यूसेज ऑफ अब तक अभी तक अगले अप्रो वंद और विद टाइम अदाद सेंटेंस ओड पाकम बोद नम क्लियर इन्नें तेरियो। சோ நம்ம தமிழ்ல வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது இன்னும் அவன் வரல, இன்னும் நான் சாப்பிடல, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அது. சோ அது வரும்போது நம்ம கேஷுவலா பேசுறோம் அப்படின்னா அப் தக், ஓகே அப்பு, இது வந்து இப்ப இல்ல இப்பு, அப்பு அப் தக். இன்னும் இன்னுமே அப்படின்னு இன்னுமே கொஞ்சம் அழுத்தமா சொல்லும்போது இன்னுமே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அபி தக், அபி தக். சோ ரெண்டுல இது யூஸ் பண்ணோம்னாலும் ஓகே தான், இது வந்து கொஞ்சம் கேஷுவலா சொல்ற மாதிரி, இது வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்ற மாதிரி, ஓகே அபி தக். இன்னும் நான் சொல்லவில்லை, அப் தக் மேனே நெஹி பதாயா, அப் தக் மேனே நெஹி பதாயா. இன்னும் அவன் போகவில்லை, அப் தக் வ நெஹி கயா, அப் தக் வ நெஹி கயா. இன்னும் அவர் பேசவில்லை, அபி தக் உன்னோனே பாத் நெஹி கி, நெஹி கியான்னு சொன்னோம்னாலும் ஓகேதான், நெஹி கீன்னு சொன்னோம்னாலும் ஓகேதான். பாத் அப்படிங்கறது ஃபெமினைன் டேர்ம், அதனால வந்து நெஹி கீன்னு கொடுத்துருக்கேன். நீங்க கியான்னு சொன்னீங்கனாலும் ஓகேதான், கியான்னு சொல்லும் போது சின்ன கீ வந்துடும், ஓகே இந்த இது பெரிய கீ போட்டிருக்கோம் இல்லைங்களா, சின்ன கீ போட்டு யா கியா. இன்னும் ரகு செய்கிறார், அபி தக் ரகு கர் ரஹே ஹே, அபி தக் ரகு கர் ரஹே ஹே. இது வந்து கொஞ்சம் கேஷுவலா சொல்ற மாதிரி, இது வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லணும், அபி தக் ரகு கர் ரஹே ஹே, அபி தக் உன்னே பாத் நிகிக்கு, இப்ப வரைக்கும் அவங்க பேசவே இல்லை, இப்ப வரைக்கும் அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான், அந்த மாதிரி சொல்றது. ராதா கேட்டால், ஆனால் நான், ஆனால் இன்னும் நான் சொல்லவில்லை, ராதா நே பூச்சா மகர் மேனே அப் தக் நெஹி பதாயா, ராதா நே பூச்சா மகர் மேனே அப் தக் நெஹி பதாயா. நாங்கள் சொன்னோம், ஆனால் அவன் இன்னும் போகவில்லை, ஹம்னே கஹா மகர் அப் தக் வ நெஹி கயா, இல்லைன்னா வ அப் தக் நெஹி கயா. நான் பேசுவேன், ஆனால் அவர் இன்னும் பேசவில்லை, அதாவது என்னன்னா நான் பேசுவேன், இன்னும் அவர் தான் பேசுறது இல்ல, அந்த மாதிரி ஒரு டோன்ல நான் இதை கொடுத்துருக்கேன். மே பாத் கருங்கா, இல்ல ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா மே பாத் கருங்கி அப்படின்னு சொல்லணும். லேக்கின் உன்னோனே அபி தக் பாத் நெஹி கி, சோ நான் பேசிதான் இருக்கேன், இன்னும் அவங்க வந்து இன்னும் ரிப்ளையே கொடுக்கல, அந்த மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். அவர்கள் செய்யவில்லை, ஆனா ரகு இன்னும் செய்கிறார். உன்னோனே நெஹி கியா பர் ரகு அபி தக் கர் ரஹே ஹே, சோ அவங்க இன்னும் ஸ்டார்டே பண்ணல, ஆனா இப்ப வரைக்கும் ரகு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, அவர் காலையில தொடங்கினது, அந்த மாதிரி சொல்றது. உன்னோனே நெஹி கியா பர் ரகு அபி தக் கர் ரஹே ஹே, இப்பவும் அவர் போகிறார். அபிபி, இது வந்து என்னன்னா இப்பவும், இப்பவும் அந்த கிளாஸ்க்கு அவர் போயிட்டு தான் இருக்காரு, ஆனா இப்பவும் போயிட்டு தான் இருக்காரு, இப்பவும் அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்போம் இல்லைங்களா, இப்பவும் அந்த மாதிரி. அது வரும்போது அபிபி, அபிபின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், அபிபி அப்படின்னு சொன்னோம்னா இன்னுமே கொஞ்சம் அழுத்தமா சொல்ற மாதிரி. அபிபி வே ஜாரஹே ஹே, அபிபி வே ஜாரஹே ஹே. இப்பவும் நிலா இங்கே வருகிறாள், அபிபி நிலா யஹா ஆத்தி ஹே, அபிபி நிலா யஹா ஆத்தி ஹே. சோ இது வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அபிபி ஒரு ரெகுலர் ஆக்ஷனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்பவும் வந்துட்டு நிலா இங்க வந்துட்டு தான் இருக்காளா அப்படின்னா, இப்பவும் வந்துட்டு தாங்க இருக்கா, வாரம் தவறாம வருவா, டெய்லி வருவா, அந்த மாதிரி சொல்லணும் இல்லைங்களா. சோ ரெகுலர் ஆக்டிவிட்டி, அதனால வந்து பெரும்பாலும் இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள்ல சொல்றோம். இப்போ இன்னும் பிளஸ் காலம், அதாவது வந்துட்டு ஏதாவது நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் இல்லைங்களா, இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்க, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சோ இன்னும் பிளஸ் ஏதோ ஒரு டியூரேஷன், ஒரு டைம் டியூரேஷன் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க, இன்னொரு 2 நிமிஷத்துல நான் இதை முடிச்சிருவேன், அந்த மாதிரி சொல்றது. இன்னும் பிளஸ் காலம், அது வரும்போது ஆர் பிளஸ் ஏக் தோ தீன், அந்த மாதிரி வந்து
அது டைமா இருக்கலாம், ஹார்ஸா இருக்கலாம், இல்ல வந்து மினிட்ஸா இருக்கலாம். அதை நம்ம அப்படியே சேர்த்திக்கணும். அதாவது ஏக் ஏக் மினிட், ஏக் கண்டா, தோ மினிட் அந்த மாதிரி சொல்றது. ஓகே, ஆர் போட்டுட்டு அது கூட வந்துட்டு அந்த டியூரேஷன் என்னவோ அதை சேர்த்திக்கணும். ஸோ டைம் ஹார்ஸா இருந்துச்சுன்னா கண்டேன்றத சேர்த்திக்கணும். இதே வந்து மினிட்ஸா இருந்தா மினிட் அப்படின்றத சேர்த்திக்கணும். அடுத்தது அடுத்து பிளஸ் காலம், அதாவது வந்துட்டு அடுத்த 4 மணி நேரத்துக்கு கிளைமேட் இப்படிதான் இருக்கும், அடுத்த 2 நாளைக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அடுத்த பிளஸ் காலம் அந்த மாதிரி வரும்போது அக்லே. ஸோ இன்னும் பிளஸ் காலம்னு வந்துச்சுன்னா ஆர் பிளஸ் ஏக் தோ தீன் அதை போட்டு அப்படியே அந்த மினிட்ஸோ ஆர்ஸோ அதை சேர்த்திக்கணும். இதே வந்து அடுத்த பிளஸ் காலம் அப்படின்ற மீனிங்ல சொல்றோம் அப்படின்னா அக்லே அப்படின்றது. அடுத்தனா அக்லேன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போடுங்க. அக்லேன்னு போட்டுட்டு அது கூட வந்துட்டு ஏக் தோ தீன், அதாவது கண்டேவோ இல்ல மினிட்ஸோ இல்ல தின்னோ எது வருதோ அதை அப்படியே போட்டுக்கணும். அரை மணி நேரத்தில் அவன் வருவான் அப்படின்னா வ ஆதா கண்டாமே ஆயேகா, இல்ல ஆஜாயேகா அப்படின்னு சொன்னோம்னா ஆஜாயேகான வந்து விடுவான் அப்படின்னு அர்த்தம். வ ஆதா கண்டாமே ஆயேகா, அரை மணி நேரத்தில் அவன் வந்து விடுவான் அப்படின்னா வ ஆதா கண்டாமே ஆஜாயேகா. சோ வருவான் ஆயேகா, வந்து விடுவான் ஆஜாயேகா. இது நார்மலா நம்ம ஃப்ரேம் பண்றது. இதே வந்து இன்னும் அப்படின்றத சேர்த்திக்கிறோம்னு வச்சுக்கலாம். இன்னும் அரை மணி நேரத்தில் அவன் வருவான் அப்படின்னா வ ஆர் ஆதா கண்டாமே ஆயேகா, வ ஆர் ஆதா கண்டாமே ஆயேகா. இன்னும் அரை மணி நேரத்தில் அவன் வந்து விடுவான் அப்படின்னா வ ஆர் ஆதா கண்டாமே ஆஜாயேகா. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன மீனிங் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒருத்தர் பாக்குறதுக்கு நம்ம போயிருக்கோம், அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க வெயிட் பண்ணுங்க ஹாஃப் அன் அவர்ல வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து இது அரை மணி நேரத்தில் அவன் வந்து விடுவான், வ ஆதா கண்டாமே ஆஜாயேகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வந்து ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிருச்சு, இப்ப அவங்க வந்து கால் பண்ணி கேக்குறாங்க உங்களை பாக்குறதுக்கு சில பேர் வந்திருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்ப வருவீங்க அப்படின்னா, நான் வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம். ஸோ அதாவது அவங்க சொன்ன டியூரேஷனை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவா அவங்க எடுத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்ப வரும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகுங்களாமா அந்த மாதிரி சொல்றது. ஸோ முதலே ஹாஃப் அன் அவர் சொல்லியிருந்தோம், அந்த ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிருச்சு, இப்ப போய் கேட்கறோம் ஏன் இன்னும் அவங்கள காணனா, இல்லைங்க அவங்க வர்றதுக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் ஆகும், எக்ஸ்ட்ராவா எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்ட்ராவா அவங்க டைம் எடுத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. சோ இந்த இடத்துல வந்து ஆர் அப்படின்றத சேர்த்திக்கிறோம். வ ஆர் ஆதா கண்டாமே ஆயேகா, இன்னும் அரை மணி நேரத்தில் அவன் வந்து விடுவான் அப்படின்னா வ ஆர் ஆதா கண்டாமே ஆஜாயேகா. மின்சாரம் அரை மணி நேரத்தில் வந்துவிடும், பிஜ்லி ஆதா கண்டாமே ஆஜாயேகி. ஸோ பிஜ்லி அப்படின்னா வந்துட்டு மின்னலுக்கும் பிஜ்லி அப்படின்னு தான் சொல்லுவோம், அதே மாதிரி வந்து மின்சாரத்துக்கும் பிஜ்லி தான். ஓகே, ஸோ பிஜ்லி வந்துட்டு ஃபெமினைன் டேர்மா கன்சிடர் பண்றதுனால ஆஜாயிகி அப்படின்னு சொல்றோம். பிஜ்லி ஆதா கண்டாமே ஆஜாயிகி, மின்சாரம் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துவிடும் அப்படின்னா பிஜ்லி ஆர் ஆதா கண்டாமே ஆஜாயிகி. ஒரு மணி நேரத்தில் நமக்கு தெரிய வரும், ஏக் கண்டா மே ஹமே பதா சலேகா, ஏக் கண்டா மே ஹமே பதா சலேகா. இன்னும் ஒரு மணி நேரத்தில் நமக்கு தெரிய வரும் அப்படின்னா ஆர் ஏக் கண்டா மே ஹமே பதா சலேகா, ஆர் ஏக் கண்டா மே ஹமே பதா சலேகா, அதாவது தெரிய வரும். மூணு மணி நேரத்தில் மழை வரும், தீன் கண்டே மே பாரிஷ் ஹோகி, தீன் கண்டே மே பாரிஷ் ஹோகி. இன்னும் 3 மணி நேரத்தில் மழை வரும், ஆர் தீன் கண்டே மே பாரிஷ் ஹோகி, ஆர் தீன் கண்டே மே பாரிஷ் ஹோகி. நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்த பிளஸ் காலம், இது வரும்போது அக்லே பிளஸ் ஏக் தோ தீன் அது போட்டுட்டு டேஸா இருந்தது அப்படின்னு தின் அப்படின்னு சேர்த்துக்கணும், ஆர்ஸா இருந்ததுன்னா கண்டே அப்படின்னு சேர்த்திக்கணும், மினிட்ஸா இருந்தா மினிட் அப்படின்னு சேர்த்திக்கணும், இல்ல வீக்ஸா இருந்ததுன்னா ஹஃப்தே அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பேசணும். 2 நாட்கள் நான் வரமாட்டேன், தோ தென் மைனிகி ஆவுங்க, இல்லைன்னா ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா ஆவுங்கி அப்படின்னு போட்டு சொல்லணும். இது வந்து என்னன்னா அடுத்த 2 நாட்கள் நான் வரமாட்டேன், இது வந்து என்னன்னா பிளாங்கா சொல்ற மாதிரி, 2 நாள் நான் வரமாட்டேன், இந்த மந்த் நான் 2 நாள் வரமாட்டேன், எந்த 2 நாள் நம்ம சொல்லல, கிளியரா மென்ஷனும் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் சொல்றோம். இந்த மந்த் வந்து 2 நாள் நான் வரமாட்டேன், அடுத்த மாசம் 2 நாள் நான் வரமாட்டேன் அந்த மாதிரி சொல்றது. இது வந்து என்னன்னா அடுத்த 2 நாட்கள் நான் வரமாட்டேன், இது வந்து எப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு டே பத்தி பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம், அந்த டேக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த 2 நாட்கள் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. இது வந்து நம்ம அந்த ஃபுல் கான்வர்சேஷன் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
அக்லே தோ தென் மேனிஹி ஆவுங்கா. இது ஒரு பெண் சொல்லும்போது அக்லே தோ தென் மேனிஹி ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும். கிளைமேட் இப்படித்தான் இருக்கும், மௌசம் இசி, மௌசம் இசி தர ஹோகா. சோ கிளைமேட் அப்படின்னா ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வந்து பார்த்தோம்னா மௌசம். இன்னொரு ரெண்டு வேர்ட் இருக்கு, ஜல்வாயு ஹவா பாணி அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் அதிகமா யூசேஜ்ல கிடையாது, பட் இருந்தாலும் நான் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா வேற யாராவது பேசும்போது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக கொடுத்துருக்கேன். பட் பெரும்பாலும் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்றதே கிடையாது. மௌசம் அப்படிங்கறது தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகே, மௌசம், மௌசம் இசி தர ஹோகா, ஜல்வாயு ஐசாஹி ஹோகி, ஜல்வாயு ஐசாஹி ஹோகி, ஹவா பாணி ஐசாஹி ஹோகா. சோ இதுல வந்து பார்த்தோம்னா ஹவா பாணியும் மௌசமும் வந்துட்டு மாஸ்குலைன் ஜெண்டர் வேர்ட்ஸ், அதனாலதான் வந்து ஹோகா அப்படின்றது யூஸ் பண்ணிருக்கோம். ஜல்வாயு அப்படிங்கறது ஃபெமினைன் டேர்ம், அதனால வந்து ஹோகி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்த இரண்டு வாரங்கள் கிளைமேட் இப்படித்தான் இருக்கும், அக்லே தோ ஹஃப்தே. ஓகே, அடுத்த இரண்டு வாரங்கள், அக்லே தோ ஹஃப்தே மௌசம் இசி தர ஹோகா, மௌசம் இசி தர ஹோகா, அக்லே தோ ஹஃப்தே ஜல்வாயு ஐசாஹி ஹோகி, அக்லே தோ ஹஃப்தே ஹவா பானி ஐசாஹி ஹோகா. மூன்று மணி நேரம் மழை பெய்யும், தீன் கண்டே பாரிஷ் ஹோகி, தீன் கண்டே பாரிஷ் ஹோகி. அடுத்த மூன்று மணி நேரம் மழை பெய்யும், அக்லே தீன் கண்டே பாரிஷ் ஹோகி, அக்லே தீன் கண்டே பாரிஷ் ஹோகி. நான்கு நாட்களில் நான் கொடுப்பேன், சார் தின் மே மே தூங்கா. இதே வந்துட்டு ஒரு பெண் சொல்ற மாதிரி இருந்தா சார் தின் மே தூங்கி அப்படின்னு சொல்லணும். தூங்கி, நான்கு நாட்களில் நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னா சார் தின் மே தே தூங்கா, சார் தின் மே தே தூங்கி. இதே வந்து அடுத்து அப்படின்ற அந்த வேர்டு போட்டு பேசுறோம் அப்படின்னா அடுத்த நான்கு நாட்களில் நான் கொடுப்பேன் அப்படின்னா அக்லே சார் தின் மே தூங்கா. இதே ஒரு பெண் சொல்ற மாதிரி தான் தூங்கி அப்படின்றத போட்டுக்கணும். இதே வந்துட்டு அடுத்த நான்கு நாட்களில், சோ இல் வந்திருக்கிறதுனால மே அப்படின்றத சேர்த்திக்கிறோம். அடுத்த நான்கு நாட்களில் நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னா அக்லே சார் தின் மே தே தூங்கா. இதே ஒரு பெண் சொல்ற மாதிரி தான் தே தூங்கி அப்படின்னு சொல்லணும். இப்ப தேர்ட் செட்ல நம்ம வந்து வொக்காபுலரி பார்க்கலாம். சரிதை அப்படின்னா வந்து ஜீவன் சரித்து, ஜீவன் சரித்து. இன்னொன்று வந்து ஜீவன் சரித்து, இன்னொன்று வந்து ஜீவனி. சுயசரிதை அப்படின்னா வந்து ஆத்மகதா, ஆத்மகதா. இன்னொன்று வந்து ஆத்ம சரித்து, ஆத்மகதா. இன்னொன்று வந்து ஆத்ம சரித்து. விடாமல் தொடர்ந்து அப்படின்னா லகாத்தார், அதாவது கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்றதுக்கு லகாத்தார். இது வந்து ஜி சவுண்ட் வரணும், லகா தார். தூண் அப்படின்னா வந்து ஸ்தம்பு, இன்னொன்று வந்து கம்பா, ஸ்தம்பு இன்னொன்று வந்து கம்பா. இது வந்து பா இல்ல, பா, பி சவுண்ட் வரணும், கம்பா. நம்ம தமிழ்ல வந்து கம்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்க வந்து கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தம்பு இதுவும் வந்து இப்பு இல்ல, இப்பு. ஓகே, ஸ்தம்பு கம்பா. சுவருக்கு வந்து தீவார், தீவார். ஜன்னல் அப்படின்னா வந்து கிடுக்கி. சோ இது வந்து இட்டுதான், ஆனா வந்து இட்டுன்னு படிச்சிருவோம் அப்படின்றக்காக நான் டூ போட்டிருக்கேன். ஓகே, கிடுக்கின்னு படிச்சிடக்கூடாது, கிடுக்கி. ஓகே, கிடுக்கி. அடுத்தது மேற்கூரைக்கு வந்து சத்து, சத். தரைக்கு வந்து மஞ்ச், இன்னொன்னு வந்து ஃபர்ஷ், மஞ்ச். இன்னொன்னு வந்து ஃபர்ஷ். கிணறுக்கு வந்துட்டு குவான், குவான். ஓகே, குவான் அப்படின்னு சொன்னோம்னா போதும். இந்த இன் வந்து எது கொடுத்துருக்கேன்னா இன் அல்லது இம் அப்படிங்கிறது இந்த சந்திரபிந்துக்காக கொடுத்துருக்கேன், அது வந்து சைலண்ட். ஓகே, குவா அப்படின்னு சொன்னோம்னா போதும், அதனாலதான் இது பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். எண்ணம் அல்லது குறிக்கோள் அப்படின்னு சொல்லும்போது லட்சிய, லட்சிய. பயங்கரமாக அப்படின்னு சொல்றதுக்கு பயங்கர், பயானக், டராவ்னா. பயங்கர், பயானக், டராவ்னா. முழுவதுமாக அப்படின்னு சொல்றதுக்கு பூரி தரக்சே, பூரி தரக்சே. இன்னொன்னு வந்துட்டு சம்பூர்ண தயா, சம்பூர்ண தயா. அதிகப்படியாக அத்தியத்திக், அத்தியத்திக்.
இன்னொன்று வந்து பகுத்தி, பகுத்தி முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பூர்ண ரூப்சே, பூர்ண ரூப்சே தானாகவே அப்படின்னா அப்பனே ஆப்சே, அப்பனே ஆப்சே. இப்ப ஏதாவது ஒரு பொருளை பார்த்து நான் அதை தட்டி விடல அதுவாவே தானா விழுந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி சொல்லும் போது அப்பனே ஆப்சே கிர்கயா மைனே குச் நெஹிக்கியா அந்த மாதிரி சொல்றது. தானே இயங்கக்கூடிய அப்படின்னு சொல்லும் போது ஸ்வச்சாலித், ஸ்வச்சாலித். இன்னொன்று வந்து அவிவேச்சித், அவிவேச்சித். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம வந்து இது அவ்வளோ எக்ஸாக்டா வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இங்கிலீஷ்லயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பதி அப்படின்னா வந்து ஆதா, இது வந்து டிஹெச் சவுண்ட்ல சொல்லணும், ஆதா ஆதா. காயம் ஆறுதல் அப்படின்னா வந்து பர்னா. இன்னொன்று வந்து ஸ்வஸ்த ஹோனா, ஸ்வஸ்த ஹோனா. அதாவது ஸ்வஸ்த ஹோனா அப்படின்னா வந்துட்டு ஒன்று ஹீல் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து கெட்டிங் பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பர்னா அப்படிங்கிறது என்னன்னா ஃபில் ஆகிறது, அதாவது நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு காயம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இப்போதான் புண்ணு ஆறிட்டு வருது அப்படி அந்த மேவிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது அந்த தோல் வந்து உறிஞ்சது வந்து இப்போ அப்படியே அந்த தோல் வந்து கூடிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது தோல் மேவிட்டு வருதுன்னு சொல்றது தான் இது. ஸோ பர்னா அப்படிங்கிறது என்னன்னா ஃபில் ஆயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். குற்ற உணர்வு அப்படின்னா வந்து தோஷி, தோஷி. இது வந்து டிஹெச் சவுண்ட் வரணும், தோஷி. தேடிக்கொண்டிருப்பது அப்படின்னா வந்து டூண்டுனா, டூண்டுனா. வேறு அப்படின்னா வந்து அந்ய, கே அலாவா கே சிவாய், அந்ய கே அலாவா கே சிவாய். ஒரே மாதிரி அப்படின்னா சமரூப், சமரூப் சமான் ஐசா, சமரூப் சமான் ஐசா. ஒற்றுமை அப்படின்னா வந்துட்டு சமந்தா, சமாந்தா. சோ இது வந்துட்டு சமாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு சமானதா அப்படின்னு சொல்லுவாங்க, சமாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க, சமானதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சமந்தா, ஓகே சமந்தா. எதிரொலி அப்படின்னா வந்துட்டு கூஞ்சுனா, கூஞ்சுனா. இது வந்து ஜி சவுண்ட் வரணும், கூஞ்சுனா. அடுத்தது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, அதை வந்துட்டு நிராஷா சே, நிராஷா சே. இன்னொன்று வந்து நிராஷா ஜனக் டங் சே, ஓகே நிராஷா சே. இன்னொன்று வந்து நிராஷா ஜனக் டங் சே. கோழை அப்படின்னா வந்து டர்போக், டர்போக். கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லும்போது நவ்சிக்கியா, நவ்சிக்கியா. ஒரு வேலை அப்படின்னா வந்து ஷாயத், ஷாயத் மேபி அப்படின்னு சொல்றதுக்கு. இன்னொன்று வந்து ஹோ சக்தா ஹை, ஹோ சக்தா ஹை. மின்சாரம் அப்படின்னா வந்து பிஜிலி, பிஜிலி. இப்பொழுதுள்ள அப்படின்னா வர்த்தமான் காலிக், வர்த்தமான் காலிக். நீளம் அப்படின்னா வந்து லம்பாயி, லம்பாயி. சோ இன்னும் சொல்லலாம், இம்மும் சொல்லலாம், ஓகே லம்பாயி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இம் போட்டும் பேசலாம், லம்பாயி அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அகலம் அப்படின்னா வந்துட்டு விஷாலதா, விஷாலதா. இன்னொன்று வந்து சவுடாயி. சோ யூஸ்வலா வந்து அகலம் அப்படின்னு சொல்லும் போது விஷாலதா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், பிரெத் அப்படின்னு. இதே வந்து அந்த சவுடாயி அப்படின்னு சொல்லும் போது அது வந்து பார்த்தோம்னா அந்த திக்னஸ் அப்படின்ற ஒரு இதுல சொல்லுவோம் இல்லைங்களா, அது சவுடாயி. அதாவது எவ்வளவு குண்டா இருந்துச்சு அந்த மாதிரி கேக்குறது, ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ. மிளகாய் அப்படின்னா வந்து மிர்ச்சு, மிர்ச்சு. பயம் கலந்த எதிர்பார்ப்பு அப்படின்னா உத்சுக்தா, உத்சுக்தா. தொந்தரவு செய்வது, வெறுப்புக்குள்ளாக்குவது, வெறுப்புக்குண்டாக்குவது, வெறுப்பேத்துறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது சிடானா ஒண்ணு, இன்னொன்னு வந்து சத்தானா, சிடானா சத்தானா. கலவரம் அப்படின்னா வந்து தங்கா, ஓகே தங்கா. இது வந்து கால ஜி சவுண்ட், தங்கா. எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னா கிசி பி ஹாலத் மே, கிசி பி ஹாலாத் மே. பெரும்பாலும், கிட்டத்தட்ட, ஏறக்குறைய அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது லக்பக், ஓகே. இதுவும் வந்து இக்குதான், இதுவும் வந்து இக்குதான், லக்பக், ஓகே லக்பக் ஜி சவுண்ட் தான் வரணும். தெளிவாக அப்படின்னா சாஃப், சாஃப். இன்னொன்று வந்துட்டு நிஸ்சந்தேக, நிஸ்சந்தேக. எந்த வித சந்தேகத்துக்கும் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றது. நல்ல எண்ணம் அல்லது அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அச்சா பிரபாவ், அச்சா பிரபாவ், ஓகே பிரபாவ். சாதகமாக அப்படின்னா வந்துட்டு வாஸ்தவிக் ரூப்சே, வாஸ்தவிக் ரூப்சே. உணர்ச்சி
உணர்ச்சி யூட்டுகிற அப்படின்னு சொல்றது ரோமான்சக், இன்னொன்று வந்து ஃப்ரகோபன். ஃப்ரகோபன் ரோமான்சக், இன்னொன்று வந்து ஃப்ரகோபன். கட்டி தழுவுதல் வந்துட்டு சீனேசே லகானா, சீனேசே லகானா. இன்னொன்று வந்து கலே லகானா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, கலே லகானாவும் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சீனேசே லகானா அப்படின்றதும் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து போலி அப்படின்றது வந்து நக்லி பனாவட்டி. நக்லி அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்துட்டு போலியானது அந்த மாதிரி சொல்றது. பனாவட்டி அப்படிங்கிறது வந்து யூஸ்வலா சொல்லும் போது ஆர்டிபிஷியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து டூப்ளிகேட், இது வந்து ஆர்டிபிஷியல் அப்படின்னு சொல்றது. வருத்தப்படுவது அப்படின்னா பச்தாவா, பச்தாவா. நினைவு சின்னம் அப்படின்னா வந்து ஸ்மாரக், ஸ்மாரக். ஓகே, இது வந்து இஸ் இஸ் ஸ்மாரக், இது வந்து ஹாஃப்ஸா, அது கூட மா போட்டு எழுதணும். ஓகே, ஸ்மாரக் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்மாரக் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா தீரே தீரே. ஓகே, இது வந்து டிஹெச் சவுண்ட், தீரே தீரே. ஒன்றின் பின் ஒன்று அப்படின்னா ஏகே கர்கே, ஏகே கர்கே, ஒன் பை ஒன். நாளுக்கு நாள் அப்படின்னா வந்துட்டு தின் பிரதிதின், தின் பிரதிதின். உயர்ந்த அல்லது சிகரம் அப்படின்னு சொல்லும்போது சோட்டி, சோட்டி அதாவது பீக், ஒரு மவுண்டனோட அந்த பீக் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து சோட்டி. உள்நாட்டு அப்படின்னா வந்துட்டு ஸ்வதேசி, தேசி, இன்னொன்று வந்து தேசிய. ஓகே, ஸ்வதேசி, தேசி, தேசிய. பன்னாட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்தராஷ்டிரிய. ஓகே, அந்தராஷ்டிரிய. வெளிநாடு அப்படின்னா விதேஷ், விதேஷ். இதே வந்துட்டு வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் சொல்லும்போது விதேஷி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வந்து உள்நாட்டு இதை வந்து டொமஸ்டிக்கை வந்துட்டு நம்ம ஸ்வதேஷின்னு சொல்றோம், இன்டர்நேஷனல் கூட்ஸா இருந்தது அப்படின்னா வந்து அது விதேஷி அப்படின்னு சொல்லுவோம். ஆபரணம் அப்படின்னு சொல்லும்போது ஆபூஷன், ஆபூஷன். இது வந்து பி சவுண்ட் வரணும், ஆபூஷன். இன்னொன்று வந்து ஆபரண, நம்ம தமிழ்ல எல்லாம் வந்து ஆபரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது நம்ம வந்து இம் சவுண்டை கட் பண்ணிட்டு சொன்னோம்னா போதும், ஆபரண. இன்னொன்று வந்து ஜேவர், ஆக்சுவலா இது வந்து எழுதும் போது ஜே தான், பட் சொல்லும் போது ஜெட் சவுண்ட்ல சொல்லுவோம், ஜேவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆபூஷன், ஆபரண, ஜேவர். ஸோ நான் இதில் வந்து மூணு செட் கொடுத்துருக்கேன். ஒன்றில் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்றத பற்றி பார்த்தோம், அடுத்த செட்டில் வந்துட்டு அபிதக், அக்லே பிளஸ் டியூரேஷன், அவர் பிளஸ் டியூரேஷன், அதை பார்த்தோம். அப்புறம் வந்து தேர்ட் செட்டில் ஒகாபுலரி பார்த்தோம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.